விஜய் டிவியில் கலக்க போகுது யாரு அப்படின்ற ஒரு காமெடி ஷோவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே என்ட்ரானோடு தான் தீனா. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி நிறைய படங்களில் ஹீரோவாகவும் காமெடி ஆக்டராகவும் நடித்து ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் வந்துட்டு தும்பா அப்படின்ற படத்தில் லீடிங் ஹீரோ நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா கைதி, மாஸ்டர், தனுஷோட பா பாண்டி அப்படின்ற நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் ஒரு காமெடி ஆக்டரும் கலக்கி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். இவரோட பிராங்க் கால்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. காமெடி ஆக்டரான தீனா இப்போ ரீசெண்டாக அவரோட சொந்த ஊரில் ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்காரு. இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஃபங்க்ஷன் இஸ் நடத்தி முடிச்சிருக்காரு. இதோட ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு வெறும் வால்ஸ் அண்ட் பில்லர்ஸ் எல்லாம் மட்டும் உருவாகலை, இது வந்து லவ்வாலையும் ஒரு ட்ரீம்ஸாலையும் தான் உருவாயிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட ட்ரீம் ஹவுஸ் இது, என்னோட நேட்டிவ்ல நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு தீனா. 25 இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு தீனா. இது வந்து அவங்க அப்பா அம்மா கூடவும் அண்ணன் கூட இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க்கால் ஒரு மேன் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு தீனா. இவருக்கு நிறைய பேர் வந்து விஷயஸ் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டீமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி கேபிஒய் டீம் எல்லாருமே வந்து இவருக்கு கங்க்ராஸ் மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கால் தான் வந்து இவர் முன்னேறியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கங்க்ராஸ் அண்ணா, ரொம்ப மோட்டிவேஷனாக நீங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணியிருக்காங்க இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே. விஜய் டிவி கேபிஒய் ஷோவை தாண்டி இவர் வந்து நிறைய ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோட வந்து நிறைய ஷோஸ் வந்து ப்ராங்க் கால் மூலமாக தான் அவர் வந்து ஃபேமஸ் ஆனார். ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ப்ராங்க் கால் பண்ணி அவங்கள வந்து கலாய்க்கிறவங்க நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. தீனாவோட இந்த சக்ஸஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் பண்ண கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு தீனா. தீனாவோட இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிபிரிட்டி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்குது. திஸ் டிஷனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.